ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓ கேஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கேஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு தனி ட்ரைபாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்க வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. யார் யார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சசியும் அப்புறம் ஃபின்லவும் ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ட்ரைபாக தான் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் எப்படி தனியாக ப்ளே பண்ணுறோமோ அதேமாதிரி வந்து அவங்க தனியாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனலில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து கேம் ப்ளே வருதோ அதே மாதிரி அவங்களோட சேனலில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேம் ப்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கேம் ப்ளே தான் வரும். ஒரு லெவல் தாண்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே காம்படிஷன் வைப்போம், ட்ரைபார் வைப்போம், அதுமாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேவா? கொஞ்சம் அதெல்லாம் இன்னும் ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் ஃபார் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும் கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோல்கன் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானிங் தெரிஞ்சு கைஸ். சோல்கனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரிசோர்ஸும் இருந்துச்சு, பட் பாலிமர் மட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பாலிமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒப்சிலன் தேவைப்படும். ஸோ அதனால் ஒப்சிலன் எடுக்கிறதுக்காக வந்து நம்ம இப்போ எரிமலை கிட்ட நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ அதை பாருங்க, என்னோட அர்ஜென்டாவிஸ் இங்கே இருக்கு. ஓகே, இங்கே தான் இருக்கா? சரி, ஓகே, நம்ம கிளம்பில. ஹாங்கி ஹாங்கி வேணாம், நம்ம கிட்ட தான் இது இருக்கு, நம்ம கையில அடிச்சு நிறைய எடுத்துக்கலாம். ஹாங்கில அடிச்சா ஒரே இதுல நல்லா பல்கா வரும். வித்தியாசமான ஆமைகள்லாம் சுத்திட்டு இருக்கு பாருங்க, டிராகன்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பைக்ல ஆன் பண்ணி வச்சுட்டே வாங்க. அது இல்லாம இந்த ஒரு டெரடான் பறக்குது பாத்தீங்களா, அது நம்மள வந்து அட்டாக் பண்ணும். ஐயோ, ஆமா, அதுவும் பயங்கரமான அட்டாக் பண்ணும், ஒரு மாதிரி காத்து மாதிரி அடிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? நார்மல் டெரடானுக்கு வித்தியாசம் தலையில வித்தியாசமா ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் அதுக்கு. ஆ, ஓகே ஓகே ஓகே. வெளிச்சம் செம்மையா இருக்கு ப்ரோ, இந்த ஷேடோஸ்லாம். நான் எனக்கு காட்டுக்குள்ள நேற்று ஒரு இது இருந்துச்சு பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு, நான் உங்களுக்கு இமேஜ் அமைச்சு விட்டோம்ல, இப்ப அதை விட இப்ப எனக்கு பங்கமா இந்த இடத்துல காட்டுது. நான் மேல போறேன், கீழே போனா திடீர்னு தாய்லா வந்து நம்ம மேல எகிரி குதிக்கும். தாய்லா கூட சண்டை போடுற அளவுக்கு நம்மகிட்ட இப்ப பவர் இல்ல. அது இல்லாம ஏனோபத்திகஸ் வர இந்த சைடுல நிறைய சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகே, இதே மாதிரி நாங்க போற வழியெல்லாம் பேசிக்கிட்டே வந்து நாங்க எங்க போகணுமோ நினைச்சோமோ அந்த மலை கிட்ட வந்தாச்சு. ஆனா இப்ப அந்த மவுண்டைன் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வாட்டி நான் இது வரைக்கும் வீடியோவில் பிடிக்காத இதெல்லாம் வந்து இந்த இதில் பிடிக்கணும் ப்ரோ. நான் இங்கே ஒப்சிலிட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிடலாம். மேலே இருக்குது, மேலே இருக்குது. நானும் இங்கே கொஞ்சம் உடைக்கிறேன், நீங்களே கொஞ்சம் உடச்சிட்டு வந்துருங்க. நேற்று இந்த இடத்துல தான் பெட்டு போட்டோம் நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நான். எதை யூஸ் பண்ணி உடைக்க? பிக்காக்ஸ் யூஸ் பண்ணுங்க. பிக்காக்ஸ் மெட்டல் வேணாம் தானே ப்ரோ? மெட்டல் வேணாம், மெட்டல் எடுத்துங்க வேணாம். அப்படியே கொஞ்சம் கிறிஸ்டல் எடுத்துக்கிறேன், பாமுக்கும் தேவைப்படும். பாம்பு திக்கு திக்குன்னு எரியுதே. எரிமலைக்குள்ள போயிட்டு நம்ம இப்போ லூட் அடிச்சிட்டு இருக்கோம். நான் முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்டல் இதையும் எடுத்துக்கிறேன் நான். ஆமா, ஸ்டோனை கீழே போட்டுறேன். ஸ்டோன் தேவை கிடையாது நம்மளுக்கு, நம்ம கிட்ட தான் கச்சி பண்ண ஸ்டோன் இருக்கு. கொஞ்சோண்டு விட்டு வச்சிருவோம், அவங்களுக்கு நம்மளுக்கு தேவைப்படும்ல. ஓகே, இது ஃபுல்லாக ஒப்சிலிட்டம் தான் இருக்குது. ஓகே ப்ரோ, நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒப்சிலிட்டும் கிறிஸ்டலும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிராகன் ஒன்று பார்த்தேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அதை பாருங்களேன். எங்க இருக்கீங்க? ஓகே, பின்னாடி தானே இருக்கீங்க, வாங்க வாங்க. இங்க பாத்தீங்களா, அவ்வளோ பெரிய டிராகன். அது அது பக்கத்துலயும் போவாதீங்க, தண்டர் அட்டாக் விடும் அது. ஓகே, அலோசரஸ் தான் இங்க பஞ்சமே இல்லாம இருக்கு போல. ஆமா, இல்ல என்ன ஒண்ணு பிரச்சனைனா நம்ம மத்த எந்த டிராகன் கூட சண்டை போட்டு தப்பிக்கலாம். அந்த தண்டர் டிராகன் எல்லாம் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுங்களா, அடிச்சு பொசுக்கு எடுத்துருவோம். உங்க வீடியோஸ்ல பாக்குறேன்னா அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்கணும். ஓ, நம்ம வீட்டை விட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கனே. இங்க ஒரு டிராகன் இருக்கு, பாத்துவாங்க மேலே ஏறி வந்திருப்பது. நீரா டிராகன் பேசிவ் டைமிங் மியூட்டோஜெல் மட்டும் இருந்தா இந்த டிராகனை பிடிக்கலாம் ப்ரோ. நீங்க இதை பாத்தீங்களா போற வழியில? இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. எனக்கு ஆக்சுவலா ஒரு சரியான டிராகன் இது, மீரா டிராகன். ஆமா ப்ரோ, பார்த்த அந்த ப்ளூ கலர் தானே? ப்ளூ கலர். ஆமா,
நான் எலமெண்ட் வேணும் அவனுக்கு பிடிக்கிறதுக்கு. ஓகே எஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனை பற்றி பேசிக்கிட்டே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேப்ரிகேட்டரும் நம்ம சோல்கனும் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ அது வீடியோவில் பாருங்கள். இது கொஞ்சம் கடை 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 கடைன்னு செஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது ரெண்டு ஒரே ஸ்பீடு தான் இருக்குது, ஆனால் இது சவுண்டுக்கு கேட்கல. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கு. இன்னும் பவர் ஆன் பண்ணலையா? சோல்கனுக்கு ஒன்றானது ஸ்டாட்டிக் பேஸ்ட்டு மெட்டல் 20 வேணுமா? மெட்டல் இதில் போட்டிருக்கேன் பாரு, இங்கே இருக்கு. ஆ நான் ஓகே ஓகே, இது இதுக்குள்ளேயே இருக்கும். நாம இதோட அட்வான்ஸ் எதுவும் இல்லையா? ஆ அது அதோட அட்வான்ஸ்னா நம்ம டெக் தான் அன்லாக் பண்ணணும், டெக்கில் தான் கிடைக்கும். இல்லை இல்லை, இது இதில் எஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிடலாதான்ட்டு கேட்குறேன். எதுக்கு எஸ் ப்ளஸ்? இதுவா? ஆமாம் அது பண்ண வேண்டியது இருக்குது. இதோட அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் போர்ஜ் இருக்குது. இதுல பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கோல் கிடைக்கும், அதுக்காக தான் அது வச்சேன். எஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோல் கன்னியும் நம்மளுக்கான ஒரு சில ஆர்மர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வேற ஏதாச்சும் ஒரு டைனோ வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்வுட்க்கு போயிட்டு இருந்தோம். ஸோ ரெட்வுட்க்கு போயிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா எனக்கு சிட்டின் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, சிட்டின் வந்து பாத்தீங்கன்னா சிமனோ கிராப் அப்படின்னு நினைக்கிறேன், பேர் கரெக்டாக சொல்றேன்னா தெரியல. ஸோ அந்த டைனோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பிளானிங் இருந்துச்சு. ஸோ அதுக்காக சிட்டின் தேவைப்படுத்தா சிட்டின் மறந்துட்டேன் வந்துட்டேன். ஸோ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு சசிப்ரோ வந்து, ப்ரோ உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதோ வித்தியாசமான டைனோ ஒன்று சுற்றிட்டு இருக்குது ப்ரோ, வந்து பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அது என்ன அப்படின்ட்டு நான் அது என்னன்னு பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரியான சொதப்பல் ஒன்று ஆயிடுச்சு கைஸ். ஓகேங்களா, ஸோ அந்த டைனோ நான் தான் கில் பண்ணேன். அதை கில் பண்ணுற இதுவை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் கைஸ். ஒரு வழியாக நீங்கள் அது சசி ப்ரோ அவரோட சேனலில் கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஆனால் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார், ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணலை அது. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ அதை பாருங்கள். சரி ஓகே, உங்களது ஸ்டாமினா நல்லா கொடுக்குதா? வேணாம் எனது ஸ்டாமினா நல்லா கொடுக்கும். இருங்க இருங்க, நீங்கள் இருங்க நீங்கள் இருங்க, உங்களை தூக்கிட்டு தான் பறக்க போகிறேன். இது எவ்வளோ ஸ்டாமினான்னு பார்க்குறேன், கிட்டத்தட்ட 1550. ஓ உங்களுக்கு தான் போய் ஆகணும். இதுலயே ஸ்டாமினா கிடைக்கலன்றீங்க? இல்லை இல்லை கிடைக்கலன்னு சொல்லலை, அதாவது அது மயங்கி விழுந்துருவேன் சொன்னீங்க, அதான் நான் யோசிச்சேன். ஓகே, அதாவது ஸ்டாமினா ஃபுல்லா இந்த பக்கத்துல இருக்காங்க ப்ரோ, நமக்கிட்ட இந்த நிக்காங்க லெஃப்ட் சைடு ரெண்டு பேரும். சைடுனா எங்க இருக்கு? ஓகே ஓகே, இங்க இருக்காங்களா? இந்த சைடு வீடு கட்டாங்களா? அப்படியே ஆப்போசிட் சைடுல. ஆமா சரி ரைட். ஓகே ப்ரோ, அது மட்டும் சிட்டின் வச்சிருக்கீங்களா? சிட்டின் எடுத்து வந்தீங்களா? எப்படி சொல்றது, விட்டுட்டு போயிட்டீங்க? நான் இங்க தான் இருக்கேன், நான் தான் விட்டேன் உங்களுக்கு இருக்கனே. நானும் அதை எடுத்துட்டு வரலையே, இருங்க ப்ரோ. ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்ட் தான் பண்றேன், சொல்லுங்க சொல்லுங்க, நான் இது கட் பண்ணிக்கிறேன், பாஸ்ல போட்டுக்கிறேன். இதே மாதிரி நிறைய இங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சும்மா இதை விட பெரிய பெரிய டைனோஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ரீப்பர் எங்க இருந்து பொழந்துகிட்டு வரணும் தெரியாது. அவரு அவரையும் கூப்பிடுங்க, வாய்ஸ் சாட்ல அவர் இல்லையே, அவரு தனியா சுத்திட்டு இருக்காரு. இருக்காரு வாய்ஸ் சாட்ல இருக்காரு. ஆ ஓகே ஓகே ப்ரோ, அதை ஸ்டாப் ஆல் பண்ணுங்க ப்ரோ. பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோவை கில் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து சசி ப்ரோ என்ன சொன்னார், ப்ரோ எல்லோரும் லைன் இல்லைங்க, தம்ப்ளைனுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தம்ப்ளைனுக்கு நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை பாருங்கள், இது ஏன் டீமேட்டு போட்டுருவா? இப்போ இப்போ என்ன பண்ணோம்? இங்கே வாங்க ப்ரோ, இங்கே கொஞ்சம் நவுந்து வாங்க. இப்படி இல்லைங்க. இப்படியா? எடுத்துருக்கேன் யாரோ ஒரு ஆள் போட்டது மட்டும் வந்திருக்கு. ஓகே ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்ப்ளைன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். சார் ஓகேங்களா, ஸோ இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெட்வுட் போயிட்டு ஏதாவது டைனோ வந்து டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் கிளம்பியாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெறியான ஒரு டிராகன் கைஸ்.
ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அது பார்த்துருப்பீங்க, அது நான் சோலோவே நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ இதில் சர்வரில் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஓகேவா. ஸோ அது வீடியோவில் பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ப்ரோ, நம்ம போயிட்டு டைம் பண்ணுவோம் நம்மக்கிட்ட. இருங்க செட்டி நெட் வந்துடும், செட்டி நைட் ஆகிடுமோ ரொம்ப? இல்லை ப்ரோ இப்போ போனோம் ரொம்ப நைட் ஆகிடும், ஒன்று கொண்டாரு கழிச்சுட்டு போவோம். வீட்டுக்கு அப்புறம் எப்படி வீட்டுக்கு போனீங்க? எனக்கு தெரியலையே இது இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன். சரி ஒரு சின்ன ஏதாவது எடுத்துன்னு வந்துருங்க, சரடான ஏதாவது எடுத்துன்னு வந்துருங்க, கழுகிட்டு வந்துருங்க. என் கூட தானே வந்துட்டு இங்க வாங்க, ரெட் வுட் சைடு வந்துருங்க. உங்களுக்கு கரெக்டாக இதுதானா? இது கிடையாது, அது கிடையாது. எங்க இருக்குதுன்னே தெரியாது. எப்படி இருக்கும், என்ன பேர்? பார்த்துட்டேன். நான் இதுக்கு ஃப்ளையிங்ல இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கு. ஓகே ஓகே, பதுவாவே கிட்ட வரும், நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஓகே ஓகே ஓகே, வருது 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 வருது. சிமோனோக்ராப்ஸ் அது பேரு. என்ன யூஸ் ப்ரோ அது? அந்த நம்மளோட பாடியில ஃப்ளை ப்ரோ. உங்களுக்கு பின்னுக்கு பாம்பு வச்சுட்டான், குத்திட்டான், பாம்பு கட்டிச்சு எனக்கு. சாவு சாவு சாவு. ஏய் என்னது இவ்வளோ நேரம் அப்படின்ச்சு? நாலஞ்சு பத்து கொத்திடுச்சு புள்ளிய, ஓடி போச்சு அது. அங்கே சுத்திட்டு இருக்கு ப்ரோ அது. அதுவா நினச்சாதான் நம்ம கிட்ட வரும் அது. அது வந்து நம்மட முதுகுல ஒட்டிட்டு இருக்க வந்துதானே? அதேதான் அதேதான். இப்ப நம்ம அங்க போனா அங்க ஒரு டிராகன் ஒன்னு இருக்கு, அதுதான் பாக்கறதா இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிமோனோகிராப் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா சிமோனோகிராப்ஸ் எதுவுமே வந்து என்கிட்டே வரல ஓகேங்களா. அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டின்னு வச்சுட்டு பக்கத்தில் நின்றுதுன்னா அதுவாகவே வந்து சிட்டின்னு கேட்டு வாங்கிட்டு போகும். ஸோ இந்த வாட்டி அது ஏன் வரல அப்படின்னு தெரியல. சரி ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிராகன் ஒன்று இருந்துச்சு கேஸ் ஓகேங்களா. ஸோ அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது சரியான சம்பவம் ஆயிடுச்சு கேஸ் ஓகேங்களா. ஸோ அதை பாருங்க. நிறைய இருக்கும், எடுத்துங்க. அதுல ஃபுல் ஆயிடும் சீக்கிரம். அந்த டிராகன் எங்க போயிட்டு போகுது? இருங்க அது ஃபுட்டு கொடுத்துறேன், அதில் ஃபுட்டு போட்டுறேன். ஓகே 1000 ஃபுட்டுக்கு மேலே இருக்கு. ஆ தூக்குங்க என்ன. ஓகே ஓகே ஓகே, என்ன இங்கே இறக்கி விடுங்க, என்ன இங்கே இறக்கி விடுங்க. கீழே 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 கீழே, அது கீழே அது இது சுற்றிட்டு இருக்கு. இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க, அப்படியே விட்டுருங்க 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 விட்டுருங்க. ஓகே ஓகே, கிட்ட வருதா ப்ரோ? உங்களுக்கு கிட்ட நிறைய டேஞ்சரஸ் அனிமல் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆ அது பார்த்துக்கிறேன், அது எங்க ஓடி போச்சு தெரியலையே. ஆ பின்னாடியே வரான் பாருங்க. முதல்ல ப்ரோ டிராகன் வந்துது ப்ரோ. நீங்க என்ன இப்படி டேஞ்சரஸ் அனிமல்னு சொன்னீங்க, டிராகன் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. போச்சு 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 போச்சு, என்ன தூக்கிட்டு போடுங்க, என்ன தூக்கிட்டு போங்க. செத்து போயிட்டேன் செத்து போயிட்டேன், எல்லாத்தையும் உடச்சு விட்டான். இருங்க இருங்க, நீங்க இங்க இருங்க, நீங்க இங்க இருங்க, இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க. ஏன்னா இப்பதான் என்னோட இடத்த நான் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட இது கிரே கோன் மட்டும் கொடுங்க, இங்கே இருக்கட்டும். கிரே கோன் ஒரே ஒரு இது சோல் ட்ராப் மட்டும் கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே அப்படியே தான் எடுத்து போங்க. ரெடியாக வச்சுருங்க, நான் டக்குன்னு எடுத்துக்கிட்டு ஓடி வருவேன். என் கழுகு மலை ரெடியாக இருங்க, நான் எடுத்துக்கிட்டேன். கீழே இறங்கினாங்க.
இருங்க, அது ஏன் நம்ம பிடிக்க கூடாது? செத்து போயிடும் நினைக்கிறோம் ப்ரோ. செம நல்ல லெவல்ல இருக்கு ப்ரோ. வந்தாங்க. ஓகே போறது ப்ரோ. டிராகன் அட்டாக் பண்ண வரும். நம்ம இந்த இடத்து போச்சு. நான் மயங்கிட்டேன். இருங்க இருங்க இருங்க, பக்கத்துல பேக்கப் கொடுங்க, நான் எழுந்துறேன் ப்ரோ. அந்த டிராகன் நம்ம கிட்டே இருக்கு. கிட்ட இருக்கு. ஓகே. அது இருக்கிற ஒரு டைனோவும் விடுது இல்ல ப்ரோ, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. ஆமா, அது அக்ரெசிவா இருக்கும். அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானு சொல்ல முடியாது, ஆனா அதை விட பவர்ஃபுல்லானதெல்லாம் இருக்கும். இந்தாங்க இந்தாங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட இது சொல்லுங்க, எடுத்துங்க. ஓ சம்திங் ப்ரோ, பக்கத்துல ஏதோ இருக்கு. எடுத்துங்க எடுத்துங்க, இது எடுத்துங்க. ஓகே, டக்குனு எடுத்துக்கிட்டு போங்க. நீங்க என்ன இது ஃபாலோ பண்ணுதா இல்ல 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 இல்ல. வாங்க போயிட்டு அந்த டிராகனை பிடிக்கலாம். என்ன தூக்கிட்டு போங்க ப்ரோ, ஈஸியாக காலி பண்ணிடுவேன். தூக்கிட்டு போங்க என்ன. ஓகே, கரெக்டாக பாருங்க. இந்த டிராகன் அடிக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பறக்கணும். இப்போ நம்ம போகிற இந்த டிராகனுக்கு தான் என்ன? அந்த டிராகனுக்கு தான். நான் இப்போ அடிக்க போகிறேன், ஜாக்கிரதையா இருங்க. ஆப்போசிட் ஆர்டர் வேற வேற. இப்போ நான் அடிச்சிட்டேன் நீங்க அதுக்கிட்ட அது மாட்டாம நீங்க தப்பிச்சா போதும். இதெல்லாம் அதை பார்த்துப்பேன். அது வேற ஏதோ டைனோ சண்டை குடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு டைனோ அது கிட்ட போகுது. ஓகே ஓகே ஓகே, அது நம்ம கிட்ட வரும்போது மட்டும் நீங்க இது பண்ணீங்க. டாப் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்கு. ஆமா ப்ரோ, 1.6 காணுமா? சுத்தமானம் தெரியாது. அப்படியே இருப்போம். அவன் பறக்க மாட்டான். இருங்க இருங்க, நவுறாதீங்க. அது பறந்தா மட்டும் நவுறுங்க. நீங்க அட்டாக் போங்க. ஸ்வாம்ப் ஏரியாக்குள்ள போயிட்டீங்க. நீங்க அட்டாக் போங்க, அட்டாக் போங்க. அது முள்ளு மாதிரி விட்டடிக்கும். ஓகே ஓகே ஓகே, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. முள்ளு மாதிரி விடுற டைம்ல மட்டும் எட்ட ஓடிடலாம். கொஞ்சம் ஹைட் தூங்க, ஹைட் தூங்க. முள்ளு மாதிரி விடும் அது. இப்போ இந்த ஏரோஸ் அந்த அளவுக்கு பவர் கிடையாதோ. இருங்க, இந்த இது எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம். வெரி ஸ்லோ. போதாது. பறந்துட்டா பறந்துட்டா பறந்துட்டா. இந்த அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்க. பறந்துட்டா. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ. ஓகே, அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா நம்மளை சரியான சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லூட் எடுக்கிறதுலாம் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதை பாருங்களேன். அது நைஸாக கொஞ்சம் எட்ட தள்ளிட்டு என்னோட லூட் மட்டும் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா பாருங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே ஆச்சு. ஸோ அது ஸ்கேமரியாப்ல சண்டை பிடிச்சிருக்கு. ஓகே, முடிஞ்ச என்னோட லூட் மட்டும் எடுத்துங்க. ஓகே எஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் தான் எம்எல்ஜி பண்ணுவாங்க, ஆனால் நம்ம வந்து ஆர்க்லே எம்எல்ஜி பண்ண போகிறோம். ஓகேங்களா? எம்எல்ஜி பேர் கரெக்டாக தான் சொல்கிறானான்னு தெரில. ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்க, நான் ராப்டர் எடுத்துக்கிட்டாங்க தான் வந்துட்டு இருக்கேன். ராப்டர் இல்லையா? ம், கான்சே இல்ல ப்ரோ. ராப்டர்லாம் ராப்டர் ஸ்பீடு ப்ரோ, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு இருக்காது. ஆனால் நம்ம கிட்ட நிறைய பவர்ஃபுல்லான கன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்காக தான் பாக்குறேன். ஐயோ, அப்படியோ சம்பவம் ஆயிட்டே. ஸ்வாம்ப் ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கும் ப்ரோ. நானும் அதுக்குள்ள ப்ரோ இறங்கிட்டேன். டைனோ மேலே ஏத்திட்டேன். இப்ப எந்த இடத்துல செத்துட்டேன்னு தெரியல. செத்த இடம் கண்டுபிடிச்சுன்னா கூட ஓரளவுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். இல்ல, அந்த பச்சை கலர்ல தெரிஞ்சிச்சுனா கூட ஓரளவுக்கு ஓகே, அதுவும் தெரியாது. வேணா இருக்கட்டும், நம்ம அப்புறம் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், என் லூட்டு போச்சா? அப்போ ஃபஸ்ட்லேருந்து தான் எல்லாத்தையும் செய்யணுமா?
லூட்லாம் நிறைய இருக்கு. ஓகே எஸ் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப் ஏரியாவில் ரொம்ப நேரம் நம்ம லூட்டை தேடிக்கிட்டு இருந்தோம், வேலைக்கே ஆகலை, நம்ம லூட் எங்கே இருக்குன்னே தெரில. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதை பச்சை கலரில் ஒன்று காட்டும் பார்த்தீங்களா, அது காட்டாது நம்ம டெத்தான இடத்துல. நம்ம தான் நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சி நம்ம லூட் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? நானும் ரொம்ப நேரம் தேடி பார்த்தா நம்ம லூட் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டேன். சரி ஓகே, சரி ப்ரோ நான் வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய லூட்லாம் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்லேருந்து செய்யணும் இப்போ எல்லாத்தையும். அவருக்கு தேடி பார்க்கவா என்ன செய்ய? வேணாம் வந்துருங்க, அது அவ்வளோ தான் போயிடுச்சு. ஓகே சார், நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் மறுபடியும் செஞ்சுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் இன்றைக்கி டைனோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரிய ஒன்று பார்த்தீங்கன்னா செம்மையான லெவலு. ஓகேங்களா? ஸோ அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அது வீடியோவில் பாருங்கள். நம்ம இன்றைக்கி தெரிய பிடிக்கலாம் தான்ட்டு போனோம், தெரிய பிடிக்கவே இல்லை கடைசியில். இருக்குது தெரி தெரி என்ன லெவல் அது பாருங்கள். 96 இதுவாகும். ரெக்கார்ட்ல இருக்கு தானே? ரெக்கார்ட்ல தான் இருக்கு. இருங்க இருங்க இருங்க, சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓ ஓடுறானா? நான் வேற பயந்துட்டேன். என்ன தூக்கிட்டு போங்க, என்ன தூக்கிட்டு போங்க. ஓடிட்டானோ? டக்குனு மியூசிக் கடிச்சு அப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. கொஞ்சம் ஹைட்டாவே தூக்குங்க, இல்ல மிஸ் ஆயிடும். ஸ்பைக்லஸ்ல பாருங்க எங்க இருக்கான்ட்டு. கொஞ்சம் ஹைட் தூக்கம் இல்ல. ஆல்மோஸ்ட் முடிய போகுது ப்ரோ, இன் ஒன் ஷாட். ஒன் ஷாட் தானே. அடிச்சிட்டானா தெரியல. அடிக்கல 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 அடிக்கலான்னு எடுத்துருப்பீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஓகே ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருக்குங்க, கொஞ்சம் கீழே இருக்குங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அது கிட்ட கொண்டு கிட்ட கொண்டு போங்க. எங்க ஓடுதுன்னே தெரியலையே. அடிச்சிட்டேன் 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 அடிச்சிட்டேன். அவ்வளவுதான், கீழே இறக்கி விட்டுருங்க. ஓகே, பெரிஸ் தானே கொடுக்கும். பெரிஸ் இல்லையே, பெரிஸ் வச்சிருக்கீங்க? எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு வழியா நம்ம வந்து தெரிய பிடிச்சாச்சு கைஸ். ஓகேங்களா? ஏன்னா லோ லெவல் டைனோனா டக்குன்னு பிடிச்சிடலாம், இது கொஞ்சம் ஹை லெவல் டைனோனால 0.1, 2, 3 அப்படின்னு ரொம்ப பொறுமையா ஏறுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் அது பக்கத்துலேயே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதை நம்ம ஒரு வழியா பிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு வழியா பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். நம்ம வீடு பரவாயில்ல ப்ரோ, நம்ம வீடு நைட்ல பக்காவா இருக்குது வெளிச்சமா. நீங்க ஃபர்ஸ்டே லைட் போடல, அப்ப நான் இல்லடா கொண்டு டார்ச் வச்சிட்டேன். எஸ் பிளஸ் அந்த ஒரு ஓடி வர தெரியுதா? அவங்களும் இருக்காங்களா இங்க? அவங்க இல்ல புள்ளியே, பாத்துட்டு வர. ஆ இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. லைன்ல இருக்காங்களா? தூங்கிட்டாங்களா? பாரசோரஸ் பிடிச்சு கொண்டிருக்காங்க. ஓகே எஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி டைமுக்காக கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஓகே எஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கோம், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.